வணக்கம் நான் உங்கள் பெங்களூர் தமிழன் நம்ம இன்னைக்கு ஒரு டெலிஷியஸான ஒரு கேக் செய்ய போறேங்க அவன் இல்லாம பேக் பண்ணாம ஒரு கேக் செய்ய போறோம் என்னன்னு பாக்குறீங்களா ரஸ்மலாய் ரஸ்குல்லா சீஸ் கேக் செய்ய போகிறோம் சாப்பிட செம்மையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்யணும் வந்து வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ரஸ்மலாய் அண்ட் ரஸ்குல்லா சீஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு முதல்ல நம்ம பட்டரை மெல்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ஒரு பேனில் பட்டர் போட்டிருக்கோம் இரநூறு கிராமு இது சூடேரி மெல்ட் ஆகி வரட்டும் நம்ம இன்றைக்கி ரசமல்லாய் ரஸ்குல்லா சீஸ் கேக் பண்ண போகிறோம் அதுக்கு பேஸ் ரெடி பண்ணோம் இது வந்து பேக்கடு சீஸ் கேக்கு இல்லை இது வந்து கோல்டு சீஸ் கேக்கு அதுக்கு நம்ம பேஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம எடுத்துருக்கறது நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டுங்க இது இது வந்து நல்லாயிருக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம் வேறு ப்ராண்டெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ நல்லா இல்லை இது வந்து பேஸ்க்கு நல்லாயிருக்கு அது நல்லா க்ரம்மிங் இது நல்லா இருக்கிறதுனால இது எடுத்திருக்கும் இது எதுவும் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாதுங்க உங்களுக்கு இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது உங்களோட ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்படுறதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பமே நம்ம எடுத்துருக்கிறது இதுக்கு அறுநூறு கிராம் பிஸ்கெட் எடுத்திருக்கோம் ஒரு பாக்கெட் இரநூறு கிராம் இருக்குது மூணு பாக்கெட் எடுத்திருக்கோம் இது வந்து நூறு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு சீஸ் கேக் செஞ்சுட்ருக்குறோம் நம்ம இப்போ இந்த பிஸ்கெட்டை நல்லா பொடி பொடி ஆக்கிடலாம் நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணமானே நல்லா பொடி பொடியாக போயிடும் வேறு எந்த பிஸ்கெட்டும் இந்த மாதிரி பொடியாகிறது இல்லைங்க இந்த பிஸ்கெட் நல்லா பொடியாகுது இந்த மாதிரி க்ரம்மிங்க்கு இதுதான் கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம இந்த பிஸ்கெட் யூஸ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் பிஸ்கெட் நல்லா பொடியாக ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஆவணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பட்டர் சேர்த்துக்கணும் நம்ம முன்னாடியே மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது லைட்டாக வெது வெதப்பான சூடு இருக்குது அதை சேர்த்துக்க போகிறோம் எதுக்காக பட்டர் சேர்த்துக்கிறோன்னு தெரியுமா இந்த பிஸ்கெட்டை நம்ம பேஸாக போட்டதுக்கப்புறம் அது டைட் ஆகணும் டைட் ஆகாது டைரக்டாக பிஸ்கெட் போட்டால் டைட் ஆகாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பட்டரை மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா பட்டரை என்ன ஃப்ரிட்ஜில் வச்சா டைட் ஆகிடும் பிஸ்கெட்டை இதுவாக செய்து பைண்ட் ஆகிட்டு பேஸாகிடும் அதனால தான் பட்டர் யூஸ் பண்ணுறோம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதில் பட்டர் சேர்த்துக்கலாங்க நம்ம இரநூறு கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு இந்த ஸ்வீட்டும் அந்த சால்ட்டும் லைட்டாக அந்த சால்ட்னஸ் சேர்க்கிறப்ப அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த பேஸ் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரையில போட்டு பேஸ் ரெடி பண்ணிடலாம் வாங்க நம்ம ரெடி பண்ண பிஸ்கெட் பேஸு ஒரு ட்ரெயில் போட்டிருக்கோம் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டுருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி இது ஆஃப் இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்குங்க அந்த அளவுக்கு வச்சிருக்கோம் நீங்கள் தான் போடணுமானா அப்படி கிடையாது நீங்கள் சின்ன சின்ன கப்புல கூட போட்டு ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வர இங்கிரீடியன்ஸ் எல்லாம் மேலே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்போது நல்லா செட் ஆகிடும் எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா நம்ம பட்டரும் சேர்த்துருக்கோம் இல்லையா பட்டரும் பிஸ்கெட்டை சேர்ந்தால் நல்லா அந்த பைண்ட் ஆகிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பன்னீர் எடுத்துருக்கோம் முந்நூறு கிராம் இந்த பன்னீரை நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு கிரேட்டர் எடுத்துகிட்டு அதை நல்லா கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும் அப்படியே கட் பண்ணி போட்டாக்கா அது முழுசாக மஞ்சி வராது அதனால தான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி முழுசாக போட்டதுக்கப்புறம் அதில் மில்க் மேடு போட்டு இதை அரைக்க போகிறோம் நம்ம அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டு டின்னு மில்க் மேடு எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு டீ மில்க் கூட இந்த மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் அதாவது அந்த பன்னீரோட கிரம்பு இருக்கவே கூடாது ஃபுல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இப்போ இதை அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க இப்போ இதில் அங்காடு சேர்த்துக்கணும் அதுக்காக அஞ்சு லிட்டர் தயிர் எடுத்து ஒரு துணியில் போட்டு அதை தொங்க விட்டுருந்தோம் நாலு மணி நேரமாக தொங்கி இருந்தது தண்ணியெல்லாம் மொத்தமாக ட்ரை ஆகிட்டு இப்போ ஒரு திக்கான தயிராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் அஞ்சு லிட்டர் தயிரை அங்க் பண்ணியிருந்தோம் அதில் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சது மூணு லிட்டர் தயிர் கெடைச்சிருக்கு அதுலேருந்து ஒன்றரை லிட்டர் தயிர் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம மீதி வந்து வேறு எதுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் அங்கு ஆடு பண்ணுறது எப்படின்ற வீடியோவும் சீக்கிரமாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அடுத்ததாக க்ரீம் சீஸ் சேர்த்துக்கணும் அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது அரை கிலோ க்ரீம் சீஸ் எடுத்துருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி செய்கிறப்போ அதை நைஸாக கரைஞ்சி வரணும் அதாவது எப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கரைகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா க்ரீம் மாதிரி வந்துட்ருக்கு இந்த சமயத்தில் ரஸ்மலையோட மில்க் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கலருக்காக இப்போ இதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க இந்த மாதிரி சீஸ் கேக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் எல்லாருமே வந்து ரஸ்மலாயை வச்சு மட்டும்தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லை ரஸ்குல்லா வச்சு தான் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ரஸ்மலாய் ரஸ்குல்லா சீஸ் கேக் செஞ்சு காமிச்சிருக்கோம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் க்ரீம் மாதிரி வந்திருக்க இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கலாம் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னொரு அரை டபா மில்க் மேடு சேர்த்துக்குறோம் இதுக்கு நம்ம எடுத்துருக்கிற மில்க் மேடு ஆஃப் கேஜி எடுத்துருக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இப்போ ஜெலட்டின் எடுத்துக்கலாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற குவான்டிட்டிக்கு இருபத்தஞ்சி கிராம் ஜெலட்டீன் எடுத்துக்கினா கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாங்க இது அப்படியே ஒரு பதினைந்து நிமிஷம் ஊறி வரட்டும் நம்ம ரெடி பண்ணுற சீஸ் கேக்காக பேஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அது வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் ஆஃப் அன் அவரு நல்லா டைட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தாவே போதும் இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஜெலட்டின் பதினைந்து நிமிஷமாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பாருங்கள் ஒரு பேனில் தண்ணி கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டினை வச்சிட்டு மிக்ஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் அது எந்த மாதிரி வரணுன்றதை காமிக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தாவே போதும் இது ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை எடுத்துடலாங்க இந்த பதம் போதும் கரெக்டாக இருக்கும் இது எடுத்து ரெடி பண்ணியிருக்கிற சீஸ் கேக் மிக்சிங்கில் ஊற்றிக்கலாங்க இது போட்ட உடனே அது செட்டாக ஆரம்பிச்சிடும் அதனால் டக்கு டக்கு நம்ம வேலையை முடிச்சிடணும் இல்லைனா சீக்கிரமாக செட்டாக ஆரம்பிச்சிடும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அவ்வளோதாங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை எடுத்து நம்ம முன்னாடியே பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம பிஸ்கெட் போட்டு பேஸ் ரெடி பண்ணியிருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டு லேயராக பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது முழுசாக பரவாய வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த ட்ரை முழுசாக பரவதுக்காக நம்ம எந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தாவே தெரியும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க ட்ரை முழுசாக பரவிக்கும் இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது பெரு பெருசாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் அதை வந்து இது மேலே போட்டுக்கலாங்க நம்ம டபுள் லேயர் போட போகிறோம் நம்ம வந்து ஒரு ரசகுல்லாவே ரெண்டாக மூணாக கட் பண்ணி எடுத்திருக்கோம் கட் பண்ணி எடுக்கிறத பார்த்துலே தெரியும் உங்களுக்கு அப்போ தான் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி இருக்கும் அங்கங்கே போட்டோம்னா எல்லாேருக்கும் கிடைக்காது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறது நல்லது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ரசமலாய் போட்டுக்கணும் அதுக்காக அங்கோரி ரசமலாய் எடுத்துருக்கோம் நம்ம இப்போ அப்படியே இது மேலே போட்டுக்கலாம் நம்ம ரசகுல்லா எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த ரசமலாயும் போட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் பரவுற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக போட்டு முடிச்சிட்டோம் பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா இப்போ அடுத்த லேயருக்கான நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ற மிக்ஸிங் இருக்குது அதை போட்டுக்கலாங்க இந்த மாதிரி டபுள் லேயர் செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது ஐஸ் ஆகினதுக்கப்புறம் பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அதை முழுசாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறதுன்றதும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரஸ்மலாயும் ரசுல்லாவும் இதே மாதிரி போட்டுடலாங்க நம்ம ஃபஸ்ட் லேயர் போடுறப்போ அதிகமாக போட்டிருப்போம் செகண்ட் லேயரில் கம்மியாக போட்டாவே போதும் இந்த அளவுக்கு போட்டால் போதும் போதே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு போட்டிருக்குன்றது அவ்வளோதாங்க இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகாக்கிடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதில் ரஷ்பரி க்ரிஷ் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனலு தாங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலே ஸ்கிப் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஏன்னா அழகாக இருக்கணுன்றதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது இல்லையா சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாமா பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை தூவிக்கலாம் மேலே மலை சாரல் போல் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தாங்க போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சீஸ் கேக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு செம்ம ரிச் ஃபீல் இருக்குது பாருங்கள் என்ன ஒரு ரிச்னஸ் இந்த சீஸ் கேக்கில் அடா அட அடா அருமையாக இருக்குது இது இப்படியே ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா அமிர்தம் அமிர்தம் மாதிரி இருக்கும் இந்த சீஸ் கேக்கை நம்ம ட்ரையில வச்சு தான் செய்யணும்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க சின்ன சின்ன பவுலில் கூட வச்சு செய்யலாம் நாங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதுனால ட்ரையில போட்டிருக்கோம் அப்புறம் நாங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கொடுக்குவோம் ஓகே மக்களே ஒரு டெலிஷியஸான ரஸ்மலாயன் ரஸ் குலாஸ் சீஸ் கேக் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம இந்த சீஸ் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க நீங்களும் சஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பண்ணியை கிளிக் பண்ணுவாங்க அப்போதான் அடுத்த அடுத்து போகிற வீடியோ நோட்டிகேஷனாக வரவங்களுக்கு மேலும் மேலே சப்போர்ட் வாங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்